இப்ப நம்ம அடுத்த ஒரு பாகத்துல என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சிங் ஆர்கன்ஸ். அதுல நம்ம பார்க்கும் பொழுது என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த சென்ஸ் அப்படின்னா என்னென்ன சென்ஸ் இருக்கு, நம்ம பார்க்கறது, முகர்றது, கேட்கிறது, அப்புறம் அந்த சுவை அப்படிங்கறதும், அப்புறம் தொட்டு உணர்றது. உணர்வுல பாத்தீங்கன்னா கண்ணுல பார்க்கறது கேட்கறது வேற விதமான உணர்வு, அப்ப மீதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற செல்கள் மூலமாக, அந்த உணர்வு செல்கள் மூலமாக மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு என்னெல்லாம் பயன்படுதுன்னா நம்முடைய கண்கள், நம்முடைய மூக்கு, நம்முடைய காது, நம்முடைய நாவு, அப்புறம் நம்மளுடைய தோல் அப்படின்னு பாக்குறோம். இந்த தோல் இது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கடைசியா பார்த்தோம் இல்லைங்களா, நம்மளுடைய அந்த பாதுகாப்பு அந்த ஒரு சிஸ்டத்துல அதுவும் வருது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா முதலாவது அதுல ஸ்கின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்கின்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம என்னென்ன வேலை பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்பு வந்து அது பாதிப்புல இருந்து அது நம்மள காப்பாத்துது. அப்புறம் நம்ம உடம்புக்கு வெளியில இருக்கக்கூட நம்ம நிறைய இருக்கக்கூட உலகத்துல இருக்க பல விதமான கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்கள், அப்புறம் அல்ட்ரா வயலட் ரேஸ், இவைகள் நம்ம உடம்பை பாதிக்காதபடி அது பாதுகாக்குது. அப்புறம் நம்ம உடம்போட அந்த வெப்பநிலை வந்து சீராக இருக்கிறதுக்கு பயன்படுது. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சூடு ஜாஸ்தியானதுன்னா வேர்த்து நம்மளோட உடம்பு வந்து கூல்ல கொண்டு வருதுன்னு பாக்கணும். அப்புறம் அதே போல நம்ம உடம்பு வந்து அந்த குளிர் ஜாஸ்தினா அதுக்கு தகுந்த மாதிரி அது நம்ம உடம்புல வந்து சூட அது ஏற்படுத்துதுன்னு பாக்குறோம். அப்புறம் இது எல்லாமே நம்ம வெளி உலகம் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம உடம்புக்கு, நம்ம மூளைக்கு கொண்டு போகக்கூடிய செய்தியை கொண்டு போய் அதற்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணக்கூடியதா வேலையை இந்த தோல் பண்ணுது. அப்புறம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய பாடி வெயிட்ல, நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உறுப்பு எதுன்னா இந்த தோல் தான். ஏன்னா 15% நம்மளோட வெயிட்ல இது இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தோள்களை வந்து நம்ம முழுமையா எடுத்து தனியா வச்சு அதுக்கு ஏற்கனவே 2 ஸ்கொயர் மீட்டர் அளவு அது இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதனோட மொத்த எடை வந்து 4 கிலோ வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன இருக்குன்னா 4 கிலோ பிளட் வெசல்ஸ் வந்து இந்த எதுக்குள்ள இருக்கு, எதுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல்ல இருக்கு. 11 மைல் வந்து தோல்ல வந்து இந்த பிளட் வெசல்ஸ் இருக்குன்னு பாக்குறோம். அப்புறம் இந்த ஒரு தோல்ல எவ்வளவு செல்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 300 மில்லியன் ஸ்கின் செல்ஸ் இருக்கு அப்படிங்களா. அப்புறம் நம்ம தோல் வந்து எங்க அதிக அடர்த்தி, அதாவது திக்கா இருக்கு, எங்க கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கால்கள்ல, பாதத்துல வந்து 1.4 மில்லிமீட்டர் அளவுக்கு, நம்மளுடைய இமைகள்ல வந்து 0.2 மில்லிமீட்டர் அளவுக்கு அதனுடைய திக்னஸ் இருக்கு. அப்புறம் ஒரு ஒவ்வொரு 28 நாளுக்கு ஒரு தடவை நம்மளுடைய தோல் வந்து புதிதான தோல் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா 30,000-40,000 செல் வந்து நம்ம உடம்புல இருந்து அது விழுந்து வேற புது செல் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஏற்கனவே 4 கிலோ நம்மளுடைய உடம்புல இருந்து அந்த ஸ்கின் செல்ஸ் வெளியில போகுது அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்கின் கூட நீங்க இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா எத்தனை விதமா நம்ம ஒரு தோல் அப்படின்னு பாக்குறோம். தோல்ல பாத்தீங்கன்னா எத்தனை அமைப்பு இருக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம இங்க உணரக்கூடியது மேலாக இருக்கக்கூடியதுதான். அப்புறம் அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேலாக இருக்க தோல் ஒண்ணு இருக்கு. அப்புறம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த முடி வந்து அந்த வளரக்கூடிய பகுதி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீர்க்கால், நம்ம வியர்வை சுரப்பிகள் இருக்கக்கூடிய அந்த வெளியில வரக்கூடியது இருக்கு. அதுக்குள்ள நரம்பு இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஒரு பகுதி எவ்வளவு பெருசா இருக்கு நீங்க பாருங்க, எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப டெர்மிஸ் அப்படின்னா அப்புறம் டிஷ்யூஸ் இருக்கு கீழே அது வரைக்கும் இருக்கு. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து கேபிலரிஸ் இருக்கு, ஸ்வீட் கிளாண்ட், ஸ்வெட் கிளாண்ட், வியர்வை சுரப்பிகள் இருக்கு, அப்புறம் மசில்ஸ் இந்த இருக்கு, அப்புறம் ஃபேட். இதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தட்ப வெப்பநிலையை மெயின்டைன் பண்றதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு பாக்கிறோம். இப்ப இது குறித்து ஒரு நம்ம ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்க்கலாம். அப்ப இதுல என்ன மார்க் ட்வைன் சொல்றாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, தி ஃபைனஸ்ட் க்ளோத்திங் மேட் இஸ் எ பர்சன்ஸ் ஓன் ஸ்கின், பட் அஃப்கோர்ஸ் சொசைட்டி டிமாண்ட் சம்திங் மோர் தென் தட். அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணி எது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தோல் தான், அதான் வந்து ரொம்ப ஃபைனஸ்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம இந்த உலகத்துக்கும் நமக்கும் நடுவுல இருக்கிறது இந்த தோல் தான், நம்மளோட உடம்புக்கும் இந்த உலகத்துக்கும் நடுவுல அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய வெயிட்ல நம்ம முதல்ல பார்த்தோம், 15-16% நம்ம உடம்புல இது வெயிட் கொடுக்கக்கூடியதாக இருக்கு நம்ம பாக்குறோம்.
அப்ப நம்ம முதல்ல பார்த்தோம், நம்ம அது வந்து எல்லா தோலை பிரிச்சு நம்ம வச்சோம்னா ஏறக்குறைய 1.7 ஸ்கொயர் மீட்டர்ல இருந்து 2 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கும் அதுவும் பெருசா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த நம்ம பொதுவா இதை தோலுக்கு பார்ப்போம்னா நம்ம உடம்புக்கு மேலாக ஒரு உருவத்தை வந்து மற்ற இதுக்கு ஒரு உருவம் கொடுக்கக்கூடியதா தெரியுதா இருக்கு. ஆனா இது வந்து அதுக்கு மேல இந்த தோல் நிறைய வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளோட ஃபவுண்டேஷன் நம்ம முதல்ல பார்த்தா இன்டிகியோமெட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறதுல இந்த வந்து ஒரு தோல் ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்டிகியோமெட்ரி சிஸ்டம் அப்படின்னா நம்மளோட பாதுகாப்பு அமைப்புல இது ரொம்ப முக்கியமானது. அதுல எதெல்லாம் சேர்ந்தது நம்ம பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முடி மற்றும் நம்மளோட நகம் இது எல்லாமே வந்து, அப்புறம் அந்த நர்வ் ஸ்பெஷல் கிளான்ஸும், அப்புறம் நர்வ்ஸ் சொல்லக்கூடிய நரம்புகள் எல்லாமே இதுல உள்ளடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 3 லேயர் இருக்கு இந்த தோல். அப்ப என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிடெர்மிஸ், டெர்மிஸ், அதான் டெர்மிட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது. அப்ப எபிடெர்மிஸ், டெர்மிஸ், ஹைபோடெர்மிஸ் அப்படிங்கிற அந்த 3 அந்த லேயர் இருக்கு. அப்ப நம்ம முதல்ல பார்த்தோம் 0.5 மில்லிமீட்டர் இந்த கண் இமையில இருக்கிறதோட அந்த அளவு. பாதத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4 மில்லிமீட்டர் அளவுக்கு திக்னஸ் உள்ளது. இப்ப இந்த தோலோட 3 முக்கிய வேலைகள் என்ன, ப்ரொடெக்டிங் பாதுகாக்க, அப்புறம் ரெகுலேட்டிங் நம்ம உடம்போட அந்த டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுது அந்த வெப்பநிலையை, அப்புறம் சென்சிங் உணர்தல் உணர்வு கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை விதமான உணர்வுகள் நம்ம உடம்புக்கு இது கொடுக்குது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்ம கணக்குல எடுக்க முடியாத அளவுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு தோல்ல. இந்த மெர்க்கல் செல்ஸ் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த மேல நம்மளுடைய முதல் பகுதி. இப்ப நம்மளோட ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ல மட்டும் 750 மெர்க்கல் செல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்குள்ள 750 மெர்க்கல் செல் இருக்கு இந்த ஒரு கை ரேகையில. அப்ப நம்ம இந்த ஏன் இவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த தொடு உணர்வுக்காக அது இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சர்ஃபேஸ். அப்ப அந்த ஒரு நமக்குள்ள அந்த தோல் இல்லாம தான் நம்ம உருவம் பாத்தீங்கன்னா அப்படியே உருக்குலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம உடம்பு மேல வரக்கூட நிறைய நேரம் பாத்துருவோம் சில அடிகள் படுறது ஏதாவது ஒரு விஷயம் வந்து அதை கூட வந்து அது தாங்கிக்கிட்டு நம்ம உடம்புக்கு அது முழுமையா கடத்தாம அது பாதுகாக்குதுங்கிறத பாக்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய இந்த எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த கிரையோட்டோனிஸ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தோலுக்கு வந்து ஒரு நிறத்தை கொடுக்கக்கூடிய பகுதியா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 4 வாரத்தையும் புது செல் வந்துட்டே இருக்கும். அப்ப அப்ப நம்ம சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம குளிக்கும் போது அந்த உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு அப்படிங்கிறது வெளியில இருந்து நம்மள படுகிற அழுக்கு மட்டும் இல்ல, இந்த இறந்து போன செல்கள் கூட அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுல இருக்க ஒவ்வொரு செல்லும் பாத்தீங்கன்னா அந்த புரோட்டீன், அதுக்கு பேர் தான் கெரோட்டின் நம்ம பார்த்தோம், அது வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க.
அப்ப இது எப்படி இருந்தா ஒண்ணு மேல ஒண்ணு வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வந்து அப்படியே வச்சு ஒரு வாட்டர் ப்ரூஃப் லேயரா நம்ம அதனாலதான் பாக்கிறோம். வெளியில இருக்க ஒரு தண்ணி வந்து நம்ம உடம்புல இருந்து வேர்வை வெளியில போகுது, ஆனா அதே சமயம் வெளியில இருக்கிற எந்த ஒரு தண்ணி நம்ம உடம்புக்குள்ள போறது இல்ல, அது வந்து அவ்வளவு வாட்டர் ப்ரூஃபா இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று மேல ஒன்று வந்து அந்த ஒரு கேப் இல்லாம இடைவெளி இல்லாம அங்க அமைஞ்சிருக்கு. அப்ப இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொடெக்டிவ் ஸ்கின் செல்ஸ் வந்து இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இது எல்லாத்தையும் வந்து எதெல்லாம் வருதோ அதெல்லாம் தடுத்து அங்கேயே அதை கொன்றுது. அத அப்ப அந்த வந்த உடனே நம்ம உடம்புக்கு வந்து அது ஒரு மெசேஜ் கொடுக்குது. அப்ப அதை தடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா டி செல்ஸ் சொல்லக்கூடிய அவைகள் வந்து நேரடியாக எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யுத்தத்துல ஒரு வீரர்கள் எப்படி வருவாங்க, ஒரு சிக்னல் கொடுத்தோம் அங்கிருந்து ஒரு ஆர்மியோட ஒரு பட்டாலியன் வந்து அங்க எதிர்க்கிற மாதிரி இந்த ஒரு மெசேஜ் கொடுத்து அந்த டி செல்ஸ் அப்படிங்கிறது இது வந்து அவைகளை விரட்டி அடிக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆயிலி சப்ஸ்டன்ஸ் நம்ம வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணெய் பதம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கு, அது அதே அந்த தோல்ல வரக்கூடியதா இருக்கு. அப்போ ஒரு கண்டினியூவா இது வந்து தொடர்ந்து வந்து நம்ம உடம்ப பாதுகாத்து கொண்டே இருக்குது. அதே போல நம்ம பார்த்தோம் நம்மளோட உடம்பு வந்து ஒரு சென்சிங் ஆர்கன், நம்ம வந்து உணர்வை கொடுக்கக்கூடிய தொடு உணர்வு, அதே மாதிரி வெப்பம் நம்ம உடம்புல எவ்வளவு வருது, வெளியில இருக்கக்கூடிய வெப்பம் எப்படி இருக்குங்கிறது தகுந்த அந்த மெசேஜை வந்து நம்மளோட மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கூட அந்த நர்வ்ஸ் நரம்புகள் வந்து அது அந்த மெசேஜை கொண்டு போய் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ அந்த வெப்ப நிலைமைக்கு தகுந்த மாதிரி என்ன ரியாக்ட் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்க்கு வந்து மூளை வந்து கட்டளை கொடுக்குது. அப்போ அது எப்படி நம்ம வேர்வை வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தோல் வந்து அப்படியே கொஞ்சம் விரியுது, விரியும் போது அதுல இருக்கக்கூடிய கேப் பெருசாகும் போது உடம்புல இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து வெளியில வந்து அந்த வெளிப்புறத்தை வந்து அந்த குளுமையாக வைத்துக்குள்ள உதவுது. அதே குளிர்காலமா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் என்ன கொடுக்கும்னா சுருங்க சொல்லும். அப்ப அது வந்து நல்லா சுருங்கும் போது வெளியில இருக்கக்கூடிய அந்த ஒரு வெப்பம் வந்து நம்ம உடம்புக்குள்ள உள்ள போகாம அது பாதுகாக்குது. அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்துல அளவுல 25% எப்பவுமே அந்த தோல்ல இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை நம்ம பார்க்கிறோம் வியர்வை சுரப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது நம்ம உடம்புல வந்து தேவையானப்ப அந்த வியர்வையே வெளியிடக்கூடியதாக இருக்கு. அப்போ ஒரு சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு 50 லட்சம் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா மயிர்கால்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, முடி வளரக்கூடிய அந்த பகுதி வந்து 50 லட்சம் இருக்குமா ஒரு மனுஷனுக்கு. எங்க மட்டும் இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாதங்கள்லயும் அப்புறம் கையிலயும் இல்ல, உள்ளங்கையிலயும் இல்ல அப்படிங்கிறாங்க. இந்த ஏற்கனவே வந்து 1.5 லட்சம் அதாவது அந்த 50 லட்சத்துல வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 90,000 முதல் 1.5 லட்சம் நம்முடைய தலையில இருக்கு அந்த முடி அப்படின்னு. அப்ப அது எதுக்காக இந்த முடி கொடுக்கப்பட்டிருக்கிறது முக்கியமா தலையிலன்னா நம்ம அந்த சூரியனுடைய வெப்பம் நம்ம மேல முழுமையா பட்டு அது நம்ம பாதிக்காம இருக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு.
அப்ப இது என்னன்னா, அந்த முடியோட இந்த இருக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதம் மூணு விதமான வேலைகள் நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. நம்மளோட இந்த தொடு உணர்வுக்கும் அது பிரயோஜனமா இருக்கு, அப்புறம் வியர்வை சுரப்பிகளுக்கும் அந்த மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நம்முடைய கண்கள். அந்த கண்கள் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய கண்கள் இருக்கக்கூடிய அந்த கருவிழிகள், அந்த கார்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருவிழிகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ரத்த ஓட்டம் கிடையாது. நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் இல்லாத பகுதி அதுதான். ஆனால் அந்த அது அதுக்கு தேவையான அந்த ஒரு ஆக்சிஜனை நேரடியாக காற்றுல இருந்து அது எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய கண்களோட திறமை என்னன்னு பாத்தீங்கன்னா 10 மில்லியன் கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான கோடி, 1000 கோடிகளை வந்து அது தன்னுடைய 1000 முதல் 1,000,000 கோடி கூட நம்ம எடுத்துக்கலாம் 10 மில்லியன் சொல்லும் போது. அப்போ அவ்வளவு கலர்களை, அவ்வளவு வண்ணங்களை நிறம் பிரிக்கக்கூடியதாக, இனம் பிரிக்கக்கூடியதாக அது இருக்கு நம்ம பாக்குறோம். நம்ம கண்களை வந்து ஒரு நாளைக்கு 15,000 தடவை வந்து நம்ம இமைக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது நம்ம கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு லைட் சென்சிட்டிவ் செல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 137 மில்லியன் இருக்கு. அதுல 130 மில்லியன் வெறும் கருப்பு வெள்ளையை மட்டும்தான் இனம் பிரிக்கக்கூடியதா இருக்கு. 7 மில்லியன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மற்ற நிறங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கு நம்ம பாக்குறோம். அப்ப நம்மளுடைய கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய இந்த தசை பகுதிகள் வந்து இயங்குறதுக்கு அது எவ்வளவு தடவை இயங்குதுன்னா 1 நாளைக்கு 1,00,000 தடவை இயங்குது. அந்த ஒரு இயக்கம் எதற்கு சமானம் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் நம்ம நடந்தா எவ்வளவு தூரம் இயங்குறோமோ அவ்வளவு இயக்கத்தை வந்து அந்த ஒரு கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் அங்க வேலை செய்யுது அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் அதே போல நம்மளோட கண்களோட அந்த திறமையை நம்ம பார்க்கணும், திறனை நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு கூட நம்ம பார்க்கணும் ஒரு கேமராவை எதை கொண்டு அளவிடுறாங்கன்னா எவ்வளவு மெகா பிக்சல்ஸ் அப்படின்னு. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா 20-30 மெகா பிக்சல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, முதல்ல 1 ல இருந்து ஆரம்பிச்சது இன்னைக்கு அவ்வளவு வரைக்கும் வந்திருக்கு. ஆனா மனுஷனுடைய கண்கள் எவ்வளவு மெகா பிக்சல் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து ஒரு கணக்கு போட்டது 576 மெகா பிக்சல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவ்வளவு அதனால நம்ம கண்களை பார்க்கறத நம்ம எந்த ஒரு விதத்துக்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாத இருக்கு. அப்ப இறைவனுடைய தேவனுடைய படைப்பை நம்ம இந்த உலகத்துல மனுஷனுடைய படைப்பு எவ்வளவு மேன்மையா இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒப்பிடத்தக்கதில்ல. அந்த ஒரு நம்ம பார்க்கக்கூடிய அந்த அவ்வளவு மெகா பிக்சல் அந்த கேமரா எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்கு, ஆனா இது வந்து ரொம்ப சின்னது கண்ணு. அந்த கண் இவ்வளவு திறன் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப இவைகளை குறித்து நம்ம கண்ணை குறித்து நம்ம ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம கண்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரெஷியஸ் போர்ட்டல்ஸ் அண்ட் நேச்சுரல் மார்வல்ஸ் அப்படின்னா ரொம்ப விலை மதிப்பு உள்ளது. அது வந்து நம்ம எந்த ஒரு இதுக்கும் ஒப்பிடத்தக்கதல்ல. அதே மாதிரி ஒரு தேவனுடைய இயற்கையோட படைப்போட அதிசயம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம எதை பார்க்க போறோம், நம்ம கண் வழியா கண் எப்படி பாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஒரு கண்ணு எப்படி எவ்வளவு விஷயங்களை கவனிக்குதுங்கிறத இங்க ஒவ்வொரு விதையா காமிக்கிறாங்க. ஒரு கண் இமேஜ் பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்கள் உள்ள உடனே மனசுல ரெக்கார்ட் ஆகுது. இப்ப இதான் அந்த கருவெளின்னு சொல்லக்கூடிய இந்த கார்னியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வெளிச்சம் எப்படி ஊடுருவது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த கருவெளிக்கு பின்னாடிதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த லென்ஸ் இருக்கு. அந்த லென்ஸ் மூலமாக தான் உள்ளுக்குள்ள அந்த நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒளியாக அப்படின்னா நம்ம லைட் இமேஜாக உள்ள போகுது. அந்த பின்பகுதி தான் அவைகளை திரும்பமாக அதை சரி பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் எதுன்னு பார்க்கும்போது என்னன்னு நமக்கு உணரக்கூடிய விஷயம் வந்து இந்த ரெட்டினா அப்படிங்கிற பகுதி. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம மூளைக்கு கொண்டு போகக்கூடியது நீங்க பாத்தீங்கன்னா ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கான நரம்புகள். அந்த வெளிச்சம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த காரியங்களுக்கு தக்கதாக அந்த கண்களோட அந்த கருவெளி பாத்தீங்கன்னா சுருங்கி விரியக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்.
இப்போ நம்ம கெடுக்கக்கூடியது என்னென்ன அந்த கண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நம்ம வெளிச்சத்தை பார்க்குறது, அப்புறம் அந்த கம்ப்யூட்டரை பார்க்குறது, டஸ்ட், இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய திறனை குறைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன், ஏசியில் இருக்கும்போது கூட நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நம்மளோட கண்கள் கொஞ்சம் உலர்ந்து நம்ம பார்க்கறது கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியதாக, இப்போ நம்ம தொடர்ந்து ஏசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்ணை பாதிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதிக வெப்பம் அப்புறம் பொல்யூஷன் மாசு இது எல்லாமே கூட கண்ணை பாதிக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ அந்த வரக்கூடிய அந்த கண் தூசிகளை அந்த தள்ளுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணீர், அந்த ஃபிலிம் டியர் ஃபிலிம்ங்கிற அந்த இருக்கு, இப்போ கண்ணீரை ஒரு தண்ணியை கொண்டு அந்த தூசிகளை அது புறம் தள்ளக்கூடியதாக இருக்குன்னு பார்க்குறோம். கண்ணுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுரப்பிகள் இருக்கு, அந்த கண்ணீர் சுரப்பிகள் இருக்கு. அப்ப இது வரும்போது இது மேல அப்படியே கழுவி விட்டுட்டே இருக்கும் நம்ம அதுல பார்க்கணும் கண்ணை. அப்ப அது இந்த ஓரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல வரக்கூடிய அந்த தண்ணீர் எல்லா இடத்துலயும் வழியாது, நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு ஓரத்துல மட்டும் வழியும். சோ அது கூட ரொம்ப தேவனோட அந்த சிருஷ்டி கூட மிகப்பெரிய ஆச்சரியம், எவ்வளவு இடம் இருந்தாலும் சரியான அந்த இடத்துல வந்துதான் அது வெளியில வருது நம்ம பாக்குறோம். இப்போ எவ்வளோ விஷயங்களை கண் பார்க்குதுன்னு பார்க்குறோம், எவ்வளோ அகலமாக எவ்வளோ தூரத்தில் இருக்கிறத, எவ்வளோ நுணுக்கமாக கூட அந்த கண் கவனிக்கக்கூடியதாக. இப்போ நம்ம கேமரா இல்லாமல் எடுக்கும்போது அவ்வளோ நுணுக்கங்கள் எடுக்க முடியாது, பார்த்தீங்கன்னா சில இடங்களை ஃபோக்கஸ் பண்ணால் மற்ற இடம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடும். ஆனால் நம்முடைய தேவனோட சிருஷ்டிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கண் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, எல்லா காரியங்களும் அது கவனிக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம எவ்வளோ இடத்த பார்த்தோம் சின்ன விஷயத்தை கூட கவனிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கறது நம்முடைய மூக்கு, நோஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுல நம்ம பார்த்தீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ அதுல நம்ம என்னென்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூக்கு ரொம்ப முக்கியமான வேலையை நமக்கு செய்யுது. இதுல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம அது ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம அதிகமாக ரொம்ப போறதில்லை. இது என்ன முக்கியமான வேலைகள் பண்ணா நம்மளோட சுவாசத்துக்கு முக்கியமானது இருக்கு, மெயின் ரூட் ஃபார் பிரீத்திங் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் நம்ம சுவாசிக்கிற அந்த காற்றை அது கண்ட்ரோல் பண்ணு, அதோட தட்ப வெப்பநிலையை அதை கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி நம்ம சுவாசிக்கிற காற்றை சுத்தம் பண்ணி தான் நம்மளுடைய மூக்கு உள்ள அனுப்புது அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் அதே போல சேஃப்ஸ் த சவுண்ட் ஆஃப் யுவர் வாய்ஸ், நம்ம பேசுறது நம்மளோட அந்த பேச்சோட அந்த சத்தம் எப்படி வருதுங்கிறது இதுல தான் இருக்கு நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம மூக்குல இருக்கக்கூடிய அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல், அந்த மனம், அதை உணரக்கூடிய அளவு எப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் விதமான அந்த மனங்களை அது நம்மளால கண்டுபிடிக்க முடியும் நம்ம மூக்குனால அப்படின்னு சொல்லலாம். அத்தனை வேறுபடுத்தி பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எவ்வளவுன்னா 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி அளவுக்கு அதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப இதுல முக்கியமா நம்ம என்ன பார்க்கும்போது நமக்கு அந்த மூக்கு மேல ஒரு எலும்பு இருக்கும், அதுக்கு உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த மென்மையான ஒரு எலும்பு இருக்கும். அதான் பாத்தீங்கன்னா நிறைய டைம் சொல்லிட்டு அடிப்பட்டா உடஞ்சதுன்னு சொல்லலாம், மூக்கு உடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது என்னன்னு பாத்தீங்கன்னா கார்டிலேஜ் அப்படிங்கிற ஒரு ரொம்ப மென்மையானதா இருக்கும். அப்போ இது உள்ள பாத்தீங்கன்னா அது நிறைய அமைப்பு இருக்கு அந்த மூக்குல பாத்தீங்கன்னா ஒன்னொன்றுக்கும். இப்போ இந்த மூக்கோட இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்டல் சைனஸ் அப்படின்னு இதுல இருக்கும். ஸோ இதுதான் அந்த சைனஸ் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது அப்புறம் நேசல் வெஸ்டிபியூல் அப்படிங்கிறது, இப்போ ஒவ்வொரு இடத்துல மூக்கு நம்ம வெறும் உள்ள போய் நேராக ஒரு பைப் மாதிரி போய் காத்து மட்டும் உள்ள போறது இல்லை, அதுக்குள்ள நிறைய தேவன் வச்சிருக்காரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதை சுத்தம் பண்றதுக்கு அப்படி நிறைய காரியங்கள் இங்க வச்சிருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை குறித்த ஒரு வீடியோவை நம்ம இப்ப பார்க்கலாம். அது மூக்குடையதான் நம்மளோட இந்த காற்று உள்ள சுவாச குழாய் வழியாக நம்முடைய நுரையீரலுக்கு கொண்டு போகக்கூடியதா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்.
அப்ப நம்ம வரக்கூடிய காற்று வந்து எப்படி இருக்குதோ அது அதை வந்து சரியா ரெகுலேட் பண்ணுது. தட்பவெப்பம் நம்ம குளிர் காத்துனா நேரடியாக அப்படியே குளிராக உள்ள போகாது அப்படியும், அதே மாதிரி ரொம்ப சூடு இருந்தாலும் அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து உள்ள அனுப்புது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ மூக்குல வந்து ரெண்டு பகுதி இருக்கு, ஒன்னு வந்து எக்ஸ்டர்னல் நோஸ், அதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முகத்தோட அமைப்பு கரெக்டா மத்தியத்துல இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ரெண்டு இது அதுல டிவைட் இருக்கு, ஸ்பெக்ட்ரம் அது ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு நம்ம பார்க்கறோம், இன்டு ரைட் அண்ட் லெஃப்ட் நேசல் சேம்பர் விச் ஆர் பேசேஜ் வே ஃபார் ஏர் அப்படிங்கலாம். அப்ப நேசல் கேவிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, அது அந்த வழியில தான் வந்து உள்ள காற்று போகுது. ரூஃப் ஆஃப் தி நேசல் கேவிட்டி இஸ் நேரோ அண்ட் ஃப்ளோர் இஸ் கான்கேவ் ஃப்ரம் த சைட் டு சைடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நேரோ இருக்கு, ஒரு கான்கேவ் மாதிரி ஒரு ஒரு வளைந்த பகுதி மாதிரி இருக்கு. இந்த வெளியில இருக்கக்கூடிய முகம் பாத்தீங்கன்னா ஒரு பிரமிட் ஷேப்ல இருக்கும், ஒரு முக்கோணமாக ஒரு பிரமிட் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்னென்ன இருக்கு நம்ம பார்த்தா போன்ஸ் வந்து கேர்டிலேஜ் அப்படிங்கறதும் அந்த மென்மையான அந்த எலும்புகள் கூட இருக்கு. அப்ப மியூகோஸ் மெம்பரேன் அப்படிங்கறதும் இதுல இருக்கு, அதோட ஒரு சுவர் மாதிரி. மூக்கோட இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே அந்த இடத்துல இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா பிரிட்ஜ்னு சொல்றாங்க. இப்போ இது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆசசரி சைனஸ் இல்லைன்னா ஏர் செல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ஃப்ரண்டல் அப்புறம் எத்தோமோடியல் ஸ்பீனோடியல் அண்ட் மேக்ஸிலரி அப்படின்னு நிறைய இந்த சயின்ஸ் டெர்மினாலஜியில் சொன்னால் அது நமக்கு வந்து என்ன ரொம்ப டீட்டெயிலாக தெரியல, ஜஸ்ட் அதை மேலோட்டமாக நம்ம பார்க்கலாம். அப்புறம் நீங்க பாக்குற முதல்ல பாத்துருக்கோம் நம்ம ஒரு மனத்தை நுகர்றதுக்காக அங்க கொடுக்கப்பட்டது, அதுவும் அதனோட வேலைகள் ஒன்று. அப்ப அதுல வந்து எக்ஸ்டர்னல் ரோஸ் நம்ம வெளியில பார்க்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் நோஸ் அப்படிங்கறது, அப்புறம் வந்து நேசல் கேவிட்டி அது உள் பக்கமா உள்ள போறது பாத்தீங்கன்னா அது ரெண்டாவது பகுதி. இப்போ ரெண்டு பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மேலே நம்ம நேசல் கேவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட வந்து பிரீத்திங் நம்ம வந்து சுவாசத்துக்கு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. இப்ப நம்ம மூக்குக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய அந்த முடிகள் எதுக்காக இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஹேர் இன்சைட் த மார்ஜின்ஸ் ஆஃப் த நேர்ஸ் பிரிவென்ட் லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் என்டரிங் த லங்ஸ் டியூரிங் த பிரீத்திங். அப்ப காற்றுல இருக்கக்கூடிய நிறைய தூசிகள் பெரிய பெரிய தூசிகள் எல்லாமே நம்மளுடைய நுரையீரலுக்குள்ள போகாம இன்னைக்கு நம்ம மாஸ்க் மாதிரி நம்ம நீங்க பாத்துருவீங்க. இப்போ வந்து நம்ம கொரோனாக்காக நம்ம போடுறோம், பட் அதுக்கு முன்னாடி வந்து கூட பாத்தீங்கன்னா ஒரு சில கொஞ்சம் டஸ்ட் அதிகமா இருக்கிற இடங்கள்லாம் அந்த மாஸ்க் மாதிரி போடுவாங்க, சைனாலாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி போடுவாங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு வேலையை ஆல்ரெடி நம்ம மூக்குல வந்து தேவன் அங்க படைச்சு வச்சிருக்கிறாரு, அந்த முடிகள் வந்து அதை தடுக்கக்கூடியதாக இருக்கு நம்ம பார்க்கலாம்.